श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धतीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयान्ति ततश्चार्थेष्वभिज्ञस्वराटयतेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिः तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलम् शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। இப்பொழுது பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல கண்ணன் துவாரகைக்கு எழுந்தருளின உடனே இங்க துவாரகையில இருந்தவாள்லாம் எப்படி கண்ணனை வரவேற்றார்கள், அவர்களிடத்துல எப்படி கண்ணன் நடந்து கொண்டார் என்பதெல்லாம் இதற்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறமா மறுபடியும் அந்த மகாபாரதத்துல வரச்சே பரீட்சித்து மகாராஜாவனுடைய ஜென்ம பிறப்பு பத்தி ஆரம்பிக்கணும். அதை பத்தி சொல்ல போறேன். அவர் எப்படி பிறந்தார் என்றதெல்லாம் பத்தி சொல்ல போறேன். இப்பொழுது துவாரகையில இருந்த பெண்கள்லாம் எப்படி நினைச்சிருந்தான்னு தம்மேனிரே அபலா மூடாக ஸ்திரீணாம் சானுவிரதம் ரஹா अप्रमाण विदो भर्तुः ईश्वरं मतयो यथा। அங்கே இருந்த கண்ணனுடைய மகிழ்ச்சிகள்லாம் கண்ணனை ஒரு சாதாரண பிரகிருதியா இருக்கக்கூடிய ஒரு புருஷனாக தான் நினைச்சாலே தவிர யாருமே பரமாத்மாவாகவே நினைக்கலையாம். ஏன்னா அவளுக்கெல்லாம் அதை பத்தி நினைக்கணும்ன்ற எண்ணமே வரல. அண்ணனே எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு எழுந்தருளி இருந்த இந்த பிராகிருத்தமான சந்தோஷங்களோட கூட அப்ராகிருத்தமான எம்பெருமான அனுபவிச்சுட்டு இருந்தான்ற விஷயத்த சொல்லி சொன்னார். இப்பொழுது பாகவதமே எப்பொழுது ஏற்பட்டது, எந்த பிரகரணத்துல இது வந்திருக்குன்றதெல்லாம் தான் பார்க்கணும். பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுக மகரிஷி எம்பெருமானுடைய விற்த்தாந்தங்கள் எல்லாவற்றையும் உபதேசம் பண்ற அதுதான் பாகவதமே ஏற்பட்ட ஒரு நிலை. அந்த விஷயத்தை கேட்டு இருக்கச்சேதான் நடுவுல பீஷ்மருடைய ஒரு தேக விமோச்சனம், தேகத்தை விடுறது, அவர் மோட்சத்தை அடையிறது, இதெல்லாம் பத்தி நாம பார்த்தோம். அதுக்கப்புறமா பாண்டவர்களோட கூட கண்ணன் இருந்துருக்கு, பிரியாவிடை பெறுவது, துவாரகைக்கு போறது, இதெல்லாம் பார்த்தோம். இப்ப அந்த பிரகரணமே என்ன, குந்தி முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண, அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். அஸ்வத்தாமா பிரம்மசரஸ்ன்ற ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணச்சே, அப்படியே அபாண்ட வாஸ்திரம் மாதிரி தானே இருந்ததுல. அப்போ உத்தரையனுடைய கர்ப்பத்துல இருந்த குழந்தைக்கு ஒரு பெரிய சிரமம் ஏற்படுறது. அப்போ அந்த உத்தர கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்றா. கண்ணன் ரட்சணம் பண்ற அந்த விஷயம்தான் சொன்னார். அப்ப கண்ணனுடைய ரட்சணத்தினால உத்தரையனுடைய கர்ப்பம் ரட்சிக்கப்பட்டது, குழந்தையும் க்ஷேமமாக பிறந்தான்றதெல்லாம் இருந்துருக்கு. அப்ப அந்த பரீட்சித்து மகாராஜாவனுடைய பிறப்பு எப்படி இருந்தது, அந்த அவருடைய விருத்தாந்தம் அவருடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்தது, அதே மாதிரி பரீட்சித்து மகாராஜா சொர்க்கத்தை அடைந்ததும் ஒரு ஆச்சரியமான விஷயம். இது சொர்க்கம்னு சொல்றது இந்த இடத்துல மோட்சத்தை சொல்றது. இது எல்லாவற்றையும் சொல்லணும்னு மறுபடியும் கேட்கிறார். இதுல என்ன ஆகும், சில சமயங்கள்ல கதை சொல்லிண்டே வரைச்சே இடையில வேற ஒரு விஷயம் வந்துடும், ஆரம்பிச்ச விஷயம் நின்று போயிடும். அதுக்காக தான் கதை கேட்கிறவா ஜாகரூக்காலா ரொம்ப ஜாக்கிரதையா எந்த இடத்துல விட்டு போச்சோ அந்த இடத்த சொல்லி மறுபடியும் அந்த தொடர வைக்கிறதுக்கு பண்ணணும். சில உபன்யாசக்காரெல்லாம் இருப்பா, அந்த உபன்யாசத்த நடுவில் கிளக்கதைகளை சொல்லுவா. கிளக்கதைகளை சொல்லிட்டு அது எதுக்காக அந்த கதையை சொன்னோன்றது மறந்து போயிடும், எதுக்கு ஆரம்பிச்சோன்னு தெரியாத அல்லாடுவா. அந்த மாதிரி ஆகாத இருக்கிறதுக்கு தான் இவர் சவுனக்கர் இருக்கார், சூத்தர் சொல்லின்னு இருக்கார், சவுனக்கர் அங்கங்க கேட்கிறார். இப்ப பரீட்சித்து மகாராஜாவினுடைய பிறப்பு, அவருக்கு சுக்கர் உபதேசம் பண்ணது, இந்த விஷயங்கள்லாம் தான் பிரகிருத்தம். அதுதான் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம். இடையில போய் பீஷ்மருடைய முக்தி, கண்ணன் அங்கேருந்து கிளம்புறது, இந்த விஷயங்கள்லாம் சொல்லி சொன்னார். அப்ப அந்த பரீட்சித்து மகாராஜாவினுடைய விருத்தாந்தத்தை சொல்லாதையே விட்டுட்டாரு, அதை சொல்லணும்னு பிரார்த்தனை பண்றார். இங்க அஸ்வத்தாம்னோபயுக்தேன பிரம்மசீஷ்ணோரு தேஜசாம் உத்தராயா ஹதோ கர்ப்ப ஈசேன ஆஜீவிதா புனஹ தஸ்ய ஜன்ம மகாபுத்தே கர்மாணி ச மகாத்மனஹ நிதனம் ச யதைவாசீதே சப்ரேத்யகதவான்யதா ததிதம் ஸ்ரோதுமிச்சாமி. சவுனக்க மகர்ஷி கேட்கிறேன், சூத்தரை பார்த்து கேட்கிறேன், அஸ்வத்தாமா பிரம்மசரஸ்ன்ற அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணின உடனே உத்தரையனுடைய கர்ப்பம் இருக்க அநேகமா நாசமா எடுத்து, அந்த சமயத்துல ஈசேன ஆஜீவிதான்னு சொல்லி சொல்ற, ஈஸ்வரனாக இருந்திருக்கிற கண்ணனாலே புனகா ஜீவனம் பண்ணதாக ஆச்சுன்னு. அப்போ அதனுடைய ஒரு விஷயத்தை விசேஷத்தை நீ சொல்லணும் எனக்கு. அவர் இருந்த காலத்துல எத்தனை யாகெல்லாம் பண்ணார், எப்படிப்பட்ட தர்ம காரியங்கள்லாம் பண்ணார் பரீட்சித்துன்றத சொல்லணும். அவருடைய நிதனம் அவருடைய மரணமே கூட விசேஷமானது, அதையும் நீர் சொல்லணும். அவருக்கு எப்படி சுக மகரிஷி உபதேசம் பண்ணார், பகவத் விஷயத்தை உபதேசம் பண்ணதெல்லாம் மொத்தம் சொல்லணும் நேர்னு கேட்கிறார். அபீபல தர்மராஜாம் பித்ருவத்ரஞ்சயன் பிரஜாஹா நிஸ்பிருஹா சர்வகாபேப்யா கிருஷ்ண பாதானுசேவயா சம்பதா கிரதவோ லோகா மகிஷி பிராதரோ மஹி ஜம்பூத்வீபாதிபத்யம் ச யசஸ்சத்ரதிவங்கதம் கிந்தே காமாசுரஸ்யார்ஹா முகுந்த மனசோத்விஜா அதிஜஹ்ருஹு முதம் ராஜ்ஞஹ க்ஷுதிதஸ்ய யதேதரே. தர்மபுத்திரர் ராஜ்யசாசனம் பண்ணினதை பத்தி தான் சொன்னேன். தர்மபுத்திரர் ராஜ்யசாசனம் பண்ணச்சே தன்னுடைய மனசு முழுக்க கிருஷ்ணனிடத்துல வச்சுதான் ராஜ்யசாசனம் பண்ற, சாத்விகத்தியாக புரஸ்தரமாக ராஜ்யசாசனம் பண்ற. பரதன் கூட 14 ஆண்டுகள் ராஜ்யசாசனம் பண்ணார், ஆனா தான் பண்ணல. தான் பண்றது எல்லாத்தையும் பாதுகையாத இடத்துல சொல்லி பாதுகா தேவி தான் ராஜ்யசாசனம் பண்றான்னு எண்ணத்தோட பண்ணிருந்தார். அதே மாதிரி தர்மபுத்திரர் ராஜ்யசாசனத்துல பண்ணச்சு ஒரு பிதா தன்னுடைய குழந்தைகளை எப்படி ரட்சணம் பண்ணுவாளோ அந்த மாதிரி லோகத்துல இருக்கிற மொத்த மொத்த ஜனங்களுக்கும் பிதாவாகவும் பிராதாவாகவும் சுகிருத்தாகவும் எல்லாமாகவும் இருந்துண்டு ரட்சணம் பண்ணிந்தார் தர்மபுத்திரர். அவருக்கு எதுலையுமே ஒரு ஆசை ஏற்படல. கிருஷ்ணனிடத்துல மனசு வச்சு கிருஷ்ணனையே சிந்திக்கிறவாளுக்கு வேற எதுலையான எண்ணம் போகுமான்னா போகவே போகாது. பசியா ஒருத்த ரொம்ப இருக்கான், அப்ப அந்த பசியோடு இருக்கச்சே அவனுக்கு சாப்பிடணுன்றதுதான் ஆசைதான் வருமே தவிர வேற எதிர பெருசா தங்கம் கொண்டு வந்து வச்சா கூட அது ஓணும்னு தெரியாது. காளிதாசன் ரொம்ப அழகா சொல்றான், புபுட்சிதம் நத்பிரதிபாதி கிஞ்சித். பசியோட ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனுக்கு எதுவுமே தோணாதான். அதை நாமளே அனுபவத்துல பார்த்திருக்கோம், எத்தனையோ நாள் பார்த்திருக்கோம். பட்னியா இருந்துருப்போம், எந்த காரியத்திலையும் ஒரு ஈடுபாடே வராது, எதுவும் செய்யணும்னே தோணாது. அந்த மாதிரி கண்ணனிடத்துல மனச வச்சவனுக்கு ராஜ்யத்துல வரச்சே பேருக்கோ புகழுக்கோ தனத்துக்கோ எதுக்கான ஆசை வருமானா எதுக்குமே ஆசை வராது என்று சொல்ற. தர்மபுத்திரர் விஷயம் இருக்கட்டும் சுவாமி, நான் கேட்ட கேள்வி பரீட்சித்து மகாராஜா அவருடைய பிறப்பு எப்படி இருந்ததுன்றதுதான் நான் கேட்கிறேன், அதுக்கு சொல்லு. சோதர கேட்கிறார், சவுனக்கார் அதுக்கு சொல்றார். மாதுர்கர்பகதோ வீரஹ சததா பிருகுநந்தனா ததர்ஷ புருஷம் கஞ்சிதே தஹ்யமானோஸ்த்ர தேஜசா அங்குஷ்டமாத்ரமமலம் புரதே புரட்டமௌளினம் अपीच्य दर्शनम श्यामं तटिद्वास समुच्युतम श्रीमद् दीर्घ चतुर्बाहुं तप्त कांचन कुंडलम क्षतजाक्षं गदापाणिं आत्मानं परितो दिशं परिभ्रमन्तमुल्काभं भ्रामयन्तं गदां मुहुः अस्त्रतेजस्वगदया निहारमिव गोपतिं विधमन्तं सन्निकर्षे பரீட்சத் கைத்யசௌ. பரீட்சித்துன்னு பேர் வந்ததுக்கு காரணத்தை சொல்றாருங்க. பரீட்சித்து மகாராஜா உத்தரையனுடைய கர்ப்பத்துல குழந்தையா இருந்துருக்க. அந்த உத்தரையனுடைய கர்ப்பத்துல இருந்துருக்கச்சே அஸ்வத்வாமா பிரம்மசரஸ்வரன்ற ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டா. அந்த அஸ்திரம் அப்படியே கொளுத்துறது. கொடுத்ததுனால என்னாச்சுன்னா சததா மாதுர் கர்ப்பகதோ வீரஹா ததர்ஷ புருஷம் கஞ்சித்துன்னு அம்மாவனுடைய கர்ப்பத்துல இருந்துட்டு இருக்கச்சே இது அப்படியே ஒண்ணுமே இல்லாத கறிக்கட்டையா ஆக்கின சமயத்துல அந்த கர்ப்பத்துல இருந்து கர்ப்பத்துல இருக்கச்சேயே ஒரு மகாபுருஷனை பார்த்தாராம். அந்த உள்ளுக்குள்ள கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை பார்த்துதான் அந்த மகாபுருஷன் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னு. இந்த குழந்தை தஹ்யமானோஸ்திர தேஜசா அஸ்திரத்தினுடைய தேஜஸ் அந்த ஒரு பிரபாவத்தினால உடம்பே கொழுந்தி போயிட்டு இருக்குது. அந்த சமயத்துல பாக்குற அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்போரது புரட்டமௌளினம். ஒரு அங்குஷ்ட மாத்திரம் கட்டவரல் மாத்திரம் இருந்துட்டு இருக்காங்க. அங்குஷ்ட மாத்திர புருஷோங்குஷ்டஞ்ச சமாசிரிதன்னு எல்லாம் சொல்லிருக்கு. அந்த நம்மளுடைய ஹதய கமலம் தாமர மொட்டு மாதிரி இருந்துட்டு இருக்கு. அது உள்ளுக்குள்ள அதை நிமித்தி அது விகசமா ஆக்கி அதை நல்லா மலர்ந்ததாக செய்ய வச்சு அதுல பெருமாள் அங்குஷ்ட மாத்திரமாக பெருமாள் இருக்கிறதாக உபாசனம் பண்ணணும்னு உபாசனத்துல ஒரு விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உத்தரையனுடைய கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை பாக்குறதா ஒரு அங்குஷ்ட மாத்திரமாக இருக்கிற ஒரு மகாபுருஷனை பாக்குற. அந்த பெருமாளே அந்த மகாபுருஷனே அப்படியே ஜாஜ்வல்யமா பிரகாசிக்கிறாரா. எப்படி பிரகாசிக்கிறாருன்னா மௌடினம் அபீச்ச தர்சனம் ஷியாமம் தட்டி துவாசம் அச்சுதம். அப்படியே ஒரு ஹிரண்மயமாக தங்கமயமா இருக்கிற ஒரு கிரீட்டம் சாத்திண்டு இருக்கிறான். அவருடைய அந்த திருமேனியை சேவிக்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துட்டு இருக்கான். அத்தாச்சரியமான ஒரு சேவை. அது மாத்திரம் இல்ல, நிலமேக்கு சாமணனாக எழுந்தருள் இருந்துட்டு இருக்க वस्त्रम पड़पड़पड़ प्रकाशिचान तटिध्वस्मासुतम श्रीमद्दीर्घचतुर्बाहुं तप्त कांचन कुंडलम நான்கு திருக்கைகளோட எழுந்தருள் இருக்கிறார் ஸ்ரீமந்தா என்று சொல்ற அவரிடத்தில் இருக்கக்கூடிய விசேஷ குணங்களாலே சோபையோட பிரகாசிக்கிறார். அதோட நான்கு கைகள் அந்த காஞ்சனமயமாக காதுல குண்டலங்கள்லாம் சாத்தின்றிருக்கே. அவருடைய கண்கள்லாம் செகசவேல்னு இருந்துருக்கான். அப்பேற்பட்ட अस्त्र तेजस्वगदया नीहारमिव गोपदं परिभ्रामन्तमुल्काभं भ्रामयन्तं गदामुहं கையில ஒரு பெரிய கதை வச்சிருக்கானா. அந்த கதையை சொய்ட்டு சொய்ட்டுன்னு சொய்ட்றேறான். அந்த சொய்ட்டினா பிரம்மசிரஸ்ன்ற அஸ்திரம் அந்த எரிக்க அந்த குழந்தையை எரிக்க வரது இருக்க அதெல்லாம் ஓட பண்ணிடுறதாம். இது எப்படி இருக்குன்னா உல்காபம்னு சொல்ற அந்த கார்த்தி மாசத்துல மாவலி சுத்துறதுன்னு ஒண்ணு சொல்லுவா. அத ஒரு நெருப்பு இதை வச்சுட்டு நாலு பக்கம் கிரு கிரு கிருன்னு சுத்துவா. அந்த மாதிரி கதைய வச்சுண்டு சுத்தறேறான். இந்த குழந்தைய சுத்தி 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 வரையறான். அந்த அஸ்வத்தாமனுடைய பிரம்ம தேஜஸ் கிட்டையே வர முடியலையா, தூரம் ஓடி போயிட்டதான். அஸ்திர தேஜஸ்வகதையா நீஹாரமிவ கோபதி. சூரியன் உதயமானாக்க பனி எப்படி ஓடி போயிடுமோ அப்படி பண்றாம். விதமந்தம் சன்னிகர்ஷே பரியீட்சதைத்யசௌ தனக்கு கிட்டக்க நடக்கிற இந்த செயலை இந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை பார்த்துதான் பரியீட்சதன். அதுக்காக தான் பரீட்சித்துன்னு அதுக்கு பேரா. ஆச்சரியமான பகவத் தரிசனம் கர்ப்பத்துல இருக்கச்சேயே கிடைச்சது அந்த குழந்தைக்குன்னு. அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த விருத்தாந்தத்தை இங்க பாகவதத்துல சொல்லல. என்ன பரீட்சித்து கர்ப்பத்திலேயே ரட்சணம் பண்ணிட்டு அங்க தசமஸ்கந்தத்துல சொல்லச்சே சக்கராயுதத்தால ரட்சணம் பண்ணேர்னு சொல்லி சொல்ற. இங்க கதாயுதத்தால ரட்சணம் பண்ணேன்னா கதாயுதமே சக்கராயுதத்தினுடைய காரியத்தை சுத்தி 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 வந்து பண்ணதுனால எதை சொன்னாலும் தப்பில்லைன்னு ஏற்படுறது. विधूय तदमेयात्मा भगवान् धर्मगुप्विभुः मिषतो दशमास्यस्य तत्रैवान्तर्दधते हरिः. அந்த குழந்தை 10 மாசமா ஆனது குழந்தையான உடனே அப்படியே அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கச்சே அவர் அந்தர்தானம் ஆயிட்டாராம். அவர் தான் சாட்சாத் எம்பெருமான் கண்ணன் ஹரிஹி. அதுக்கப்புறம் நடந்த விற்த்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும். லோக திருஷ்டியில அவன் கறிக்கட்டையா பிறந்தான். எதுவுமே பிரம்மச்சரியம் சாத்துன்னு சொல்லிட்டு என்னிடத்துல கணக்கு பிரம்மச்சரியம் இருக்கிறது சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா இந்த குழந்தை உயிர் எழட்டும்னு எல்லாம் சொல்லி பண்ண. இதெல்லாம் லோகத்தார பரீட்சை பண்றதுக்காக பண்ணின காரியமே தவிர அந்த கர்ப்பத்துல இருக்கச்சேயே அந்த குழந்தையினுடைய கண் முன்னாலேயே கண்ணன் ரட்சணம் பண்ணிட்டேன்றதுதான் சத்தியமான விஷயம். ஆச்சரியமான பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம். இது கறிக்கட்டியா இருந்த இந்த குழந்தைய நரேந்திர குமார பாவம் ராஜகுமாரனாக ஆக்கினது கண்ணனுடைய திருவடியினுடைய பெருமைன்னு சுவாமி தேசிகன் தேவநாயகி பஞ்சாசத்துல மங்களாசாசனம் பண்ற. அந்த குழந்தைய பார்க்கிற ராஜாவாட்டம் குழந்தை இருந்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே யுதிஷ்டருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எடுத்தான். பாண்டு மகாராஜாவே மறுபடியும் அவதாரம் பண்ணிருக்காரோ பிறந்திருக்காரோன்னு நினைச்சிட்டு இருக்காளா. ஜஞ்சே வம்சதரஹா பாண்டோஹோ பாண்டுவனுடைய வம்சத்துக்கு பிறந்திருக்கேன்னா பாண்டுவே பிறந்திருக்க மாதிரி இருந்துட்டு இருக்காராம். பாண்டுரி வம்சதா तस्य प्रीतमना राजा विप्रेर्धौम्य कृपादिभिः जातकं कारयामास. குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் கேட்பா இந்த குழந்தை பிறந்த வேலை நல்லா இருக்கா, எப்படி இருப்பான், என்ன சமாச்சாரம், என்னென்னலாம் கேட்பா. அதே மாதிரி ஜாத்தகம் காரையா மாசா இங்க தௌமியர்லாம் மகர்ஷிகள்லாம் இருந்துருக்கா. அவளையெல்லாம் கூட்டு யுதிஷ்டர் இந்த குழந்தை பிறந்த வேலை எப்படி இருக்கு, என்ன சமாச்சாரம்னு கேட்கிறாளாம். அந்த அவள்லாம் பாக்குறாளாம். பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு பேரு அவளே கேட்கறதுக்கு முன்னே வச்சுடுறாளாம். समूचुर्ब्राह्मणा सृष्टा राजानं प्रश्रयाननं यजह्यस्मिन् प्रजातन्तौ पुरूणां परुषर्लभा दैवेन प्रतिघातेन शुक्ले संस्थामुपयुषि रातो वानुग्रहाट्टाय विष्णुना रातः पेरुमाळ्नाले रक्षिक्कप्पट्टवन् इवनुक्कु विष्णुरातन्न पेर इदुक्कु परीक्षितन्றது அப்புறம் பேர் இருக்கட்டும் விஷ்ணுராதன் பேர் இவனுக்கு இந்த பேரோட இவன் மிகச்சிறந்தவனாக விளங்க போறான்னு சொல்லி சொல்ற அவர் தர்மபுத்திரர் கேக்குறாரா அவவா கேக்குச்சு கேப்பா எப்படி என்ன பண்ணுவான்னு கேக்குச்சு இந்த குழந்தை எப்படி இருக்கும்னு கேக்குறதுக்கு என்னன்னு கேட்கணும் அவன்னா நம்மளுடைய வம்சத்துக்கு ஏற்ப அவன் நல்ல விதமாக நடந்துப்பான் ராஜ்யசாசனம் எல்லாம் பண்ணுவானா தர்மத்துல புத்தி போகுமா இந்த பாண்டவ வம்சத்தினுடைய ஒரு பெருமையை நிலைநாட்டுவானா இததான் அவன் கேட்கிறான் நம்ம குழந்தைகள்ல பெரியவாளா இருக்கிறவா அந்த குழந்தைகள் பிறந்துனாக்க குழந்தை பிறந்த உடனே வேதாத்தியனம் பண்ணுவாளா இருந்தா அவ என்ன சொல்லுவா இந்த பையன் நல்லா அத்தியனம் பண்ணுவானா சாஸ்திரம் வாசிப்பானா எப்படி இருப்பான் இவனுக்கு அத்தியனம் எல்லாம் சம்ப கனப்பாட்டியே ஆவானா இதை பார்த்து சொல்லுங்கன்னு ஜோசியாவை பார்த்து கேட்பா மீதி பெரிய கத்திரீனா இருந்தான்னா இவன் ராஜாவா இருப்பானான்னு கேட்பான் வைசனா இருந்தானாக்கா இன்னும் எவ்வளவு பணம் எல்லாம் சம்பாதிப்பான்னு கேட்பா இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவா அப்படி என் திருத்தகப்புனா சதாபிஷேகம் அவருடைய சதாபிஷேகம் நடந்தது சதாபிஷேகம் நடக்கச்சே கடைசி நிறைய பேர் பாராயணக்காரர் பிரம்மவித்துக்கள் மகான்கள்லாம் எழுந்தருள் இருந்தா और कड़सिल और 5-10 நிமிஷம் பேசினார் அப்ப பேசச்சே மகான்களிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை தான் என்ன சொன்னார் என்ன பிரார்த்தனைன்னா நாஸ்யாக்குலே அப்ரஹ்மவித் பவதின்னு இந்த மகர்ஷி சொல்லச்சே இந்த குலத்துல பிரம்மவித்தாக இல்லாதவன் யாரும் பறக்க மாட்டான்னு சொல்லி சொல்ற எல்லாருமே பிரம்மவித்தாகவே பறப்பான்னு சொல்லி சொல்ற மாதிரி அப்படின்னு திருத்தகப்பனார் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணச்சே நான் பணம் காசு எல்லாம் பசங்களுக்கு போகணும்னு நான் ஆசைப்படல என்ன சேர்ந்தவா எல்லாருமே பிரம்மவித்தாக ஆகணும்னு ஆசைப்படுறேன் அதை நீங்கள்லாம் மகான்கள்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணார் அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணம் எப்படி போகுமோ அப்படிதான் பிரார்த்தனையும் இருந்துட்டு இருக்கும் யுதிஷ்டர் சன்மார்க்கத்துல இருக்கிறவ இந்த குழந்தை எப்படி இருக்கும்னு சொல்லச்சே அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா இவன் தர்மிஷ்டனாக இருக்கணும் லோகத்துல பிரஜா ரட்சணம் பண்ணணும் பிரஜானா வினயாதானா ரட்சணா தரணாதப்பின்னு திலீப மகாராஜாவை சொன்ன மாதிரி இவன் லோகத்துல இருக்கிறவாள் எல்லாம் ரட்சணம் பண்ணிட்டு இருப்பானா நல்ல பெருமையை அடைவானா இந்த குலத்துக்கே ஒரு கீர்த்தியை கொடுப்பானான்னு பிரார்த்தனை அவளை பார்த்து கேட்கிறாளாம் அவள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாளாம் ब्राह्मणा ऊचुः पार्थ प्रजाविता साक्षात् इक्ष्वाकुरिव मानवः ब्रह्मण्य सत्यसन्धश्च रामो दागरधरी यथा ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியா சொல்லிட்டாராம் மனுவம்சத்துல இருந்திருக்கிற இக்ஷ்வாக்கு இருந்திருக்கிற இக்ஷ்வாக்கு மாதிரியாக பிரஜைகள் எல்லாம் ரட்சணம் பண்ணுபவராக இருந்திருப்பார் दशरथनुடைய குமாரராக ராமர் மாதிரியாக பிரம்மவித்துக்கள் எல்லாம் கௌரவிப்பராக இருந்திருப்பவர் இப்படிலாம் அந்த குழந்தை இருக்க போறதுன்னு சொல்ற பிரம்மண்யா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிரி யதா சத்யசந்தனாக இருந்திருப்பான் இந்த குழந்தை என்று சொல்ற ஏஷதாதா சரண்யஸ்ச யதா ஷௌஷி நரசிபி சிபி சக்கரவர்த்தி மாதிரி தன்னையே தானம் பண்ணுபவனாக இருப்பான் அப்படி தானசீலனாக இவன் இருப்பான்னு சொல்றார் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற யசோ விதனிதா ஸ்வானாம் தௌஷ்யந்திரிவயஜ்வனாம் துஷ்யந்தனுடைய குழந்த பையன் பரதன் மாதிரி யாகம் பண்றவா எல்லாருக்கும் நிறைய நிறைய தானம் பண்ணி நல்ல புகழோட இருந்திருப்பான் இவன் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னு இவ பெரிய பராக்கிரமசாலியா இருப்பான் நிஷேவ்யோ ஹிமவான் இவ ஹிமவான் மாதிரி எல்லாராலையும் அணுகப்பெறுபவனாக இருப்பான் அதோட ரொம்ப பொறுமைசாலியோட இருந்துன்றப்போம் சகிஷ்ணுஹு பிதராவிவ பிதரவுன்னு சொல்லி சொல்லிட்டு மாதாச்ச பிதாச்ச பிதரவு அம்மா அப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து சொல்றது தாய் தந்தையர்களும் சேர்ந்து சொல்றது பிதரவுன்றது. இவ பிதராவிவன்னா குழந்தைகள் பண்ற உபதிரவத்தெல்லாம் பொறுத்துக்கிறவா அம்மா அப்பாக்கள் தான். அந்த மாதிரி பிரஜகளால வரக்கூடிய சிரமங்களை சிரமமா பாவிக்காத அவளுடைய ரட்சணத்திலேயே எண்ணத்தோட இருக்கிறவனாக இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா ரந்தி தேவதாரஹா யயாதி ரிவதார்மிகா ரந்தி தேவ யுவோதாரஹான் ரந்தி தேவர்னு ஒருத்தர் இருக்க அவர் மாதிரி உதாரணமாக இருந்துட்டு இருக்க. ரந்தி தேவனுடைய விற்த்தாந்தம் பின்னாடி வரப்போறது. அவர் ஒரு மாச காலம் பட்னி இருந்தவர். அவர் சாப்பிடணும்னு போகச்சே ஒருத்தர் வந்து அதிசி வந்துட்டா அவ கேட்கிறா அவர் சாப்பிட்றத ஆகாரத்தை கொடுத்துட்டேன். தீர்த்தம் சாப்பிடணும்னு போச்சே அதுக்கு ஒருத்தர் தாகத்துக்கோசரம் வந்துட்டா அவளுக்கு அதை கொடுத்துட்டேன். அப்படி ரந்தி தேவர் மாதிரி உதாரணமாக இருக்க போற உதாரணமாக இருப்பான் வள்ளலாக இருந்துருப்பான் இவன். யயாத்திரிவர் தார்மிகான்னு யயாத்திரிவர் தார்மிகான்னு யயாத்திக்கு ஒரு பெரிய விசேஷம். யயாத்தி ரொம்ப ரொம்ப தார்மிகராக இருந்தாராம். அவள்லாம் நேரவே சொர்க்கத்துக்கு போறவா. சொர்க்கத்துக்கு போனா யயாத்திக்கு இந்திரனுக்கு சமானமான ஒரு ஆசனம் போடுறோம். ஏன்னா அவ்வளவு பெரிய தார்மிகர். அந்த இந்திரனுக்கு சமானமான ஒரு ஆசனத்துல அவர் உட்காரத்தே அதை பார்த்தா இந்திரனுக்கு பொறுக்கலை. அதனால இது நமக்கு சமானமா எவனும் வந்து உட்காந்துட்டான்னு ஒரு அசூய. அப்ப கேட்கிறான் எப்படியான கீழே தள்ளணும்ன்றதுக்கோசரம். லோகத்துல பூலோகத்துல யார் தர்மிஷ்டர்ன்னு சொல்ல முடியுமா என்று இந்திரன் யயாத்தியை பார்த்து கேட்கிறான். யயாத்தி புரிஞ்சுட்டேன். ஒண்ணு லோகத்திலேயே தர்மிஷ்டராக அந்த காலத்துல தர்மிஷ்டராக இருந்துட்டு இருக்கவர் யயாத்தி தான். நாம் தான் தர்மிஷ்டர்ன்னு நம்மள நாம சொல்லிட்டோமானாக்கா தர்மஹா க்ஷரதி கீர்த்தனாத்ன்னு நாம சொல்ற தர்மம் நாம சொல்லிட்டு போனா இது பண்ணினா இது பண்ணினேன்னு சொல்லிட்டு போனா அந்த தர்மம் குறைஞ்சு போயிடுறது அழிஞ்சு போயிடுறது. இது சொல்லாத போயிட்டோமானாக்க பொய் சொன்னவனா ஆயிடும். இப்ப ரெண்டு விதத்தினாலையும் நம்ம இங்கேருந்து கீழே தள்ளுறதுக்காக தான் இந்திரன் இந்த வார்த்தையை கேட்கிறான்றத தெரிஞ்சுட்டே யயாத்தி சொல்றேன் என்னதான் சொல்லுவா அப்படின்னா அவரே கிளம்பி கீழே வந்துட்டாரான் உடனே. ஏன்னா தர்மம் போயிடுத்து தர்மம் போனா அங்க இருக்க முடியாத. இப்படி யயாத்தி மாதிரி தர்மிஷ்டராக இருந்துருப்ப பிதாமகன் பிரம்மா மாதிரி எல்லாரிடத்துலயும் சமமாக இருந்துருப்ப ஈஸ்வரன் மாதிரி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவராக இருந்துருப்பார் அப்படின்னா ராவணனுக்கும் அனுகிரகம் பண்றார் ஈஸ்வரன். அதனால பட்ட கஷ்டம்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ பாகுபாடு இல்லாம அனுகிரகம் பண்றவராக இருந்துருக்கிறவர். ஆனா பெருமாள் மாதிரி இருக்கேன்னு சொல்லச்சே எப்படின்னா ஆகதைதம் பிரஹ்லாதைவ யதா தெய்வோ ரமாஸ்ரயஹ ஆஸ்ரய சர்வபூதானாம் யதா தெய்வோ ரமாஸ்ரயஹ எல்லாருக்கும் ஆஸ்ரயமாக இவன் இருக்க போறான். பெருமாள் எப்படி எல்லாருக்கும் ஆஸ்ரயமாக இருந்துருக்காரோ அந்த மாதிரி இருக்க போறான்னு விசேஷமாக சொல்றார். ராஜரிஷினாம் ஜனயிதான்னு ராஜரிஷி ஜனமேஜயர் முதலியவர்களுக்கெல்லாம் உற்பாதகனாக இந்த குழந்தை இருக்க போறது. இதுவனுடைய கடைசி காலம் எப்படி இருக்குன்னா தட்சகனால ஆகும். தானே தன்னுடைய விற்த்தாந்தத்தை தெரிஞ்சுண்டு அந்த சமயத்துல அந்த மகர்ஷியினுடைய குமாரன் மூலமாக வந்த ஒரு சாப விசேஷத்தினால தன்னுடைய சரீரத்தை விடுறதுக்கு வரப்போறான். அந்த சமயத்துல சுகர் இவருக்கு உபதேசம் பண்ண போறார் என்று எல்லா விற்த்தாந்தத்தையும் சொல்லி முடிச்சுட்டாலாம் இவெல்லாம். இந்த குழந்தை இந்த மாதிரி இருக்கும். சேஷலோக விக்யாதா பரீட்சிதி யத் பிரபு பரீட்சித்துன்ற பெயரோடையே லோகத்துல எல்லாரோடையும் புகழப்படுபவனாக இவன் இருந்துருப்பான்னு சொல்லி சொல்ற. இது முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம். தர்மபுத்திரருக்கு யாகம் பண்ணணும்னு எண்ணம். தர்மபுத்திரத்துல ஒரு காலத்துல ரெண்டு காரியம் பண்ணல. இப்பதான் என்னமோ டாக்ஸ் ஃப்ரீ பட்ஜெட்னு சொல்றாள். அது அவர் காலத்திலேயே அது பண்ணிடறான். அந்த பட்ஜெட்டு போடச்சு டாக்ஸ் யாரிடத்துலயுமே வரியே வசூல் பண்ணலையாம். அதே மாதிரி யாருக்குமே தண்டனை, தப்பு பண்ணாதானே தண்டனை வரத்துக்கு, தப்பே பண்ணல, ஆகையால தண்டனையும் இல்லாத போயிடுத்து. இப்ப அந்த ட்ரெஷரிக்கு வருமானமே இல்லாத போயிடுத்து. ஆனா இவர் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைக்கிறார், எப்படி பண்றதுன்னு தெரியாத முழிக்கிறாராம். யக்ஷமாணோ அஸ்வமேதேன ஜ்ஞாதி த்ரோஹ ஜிஹாசயா ராஜா லப்ததனோதத்யா புண்ணியத்ர கரதண்டயோஹோ. ஒருத்தனை தண்டனை கொடுத்து அதுலேருந்து வசூல் பண்ண ரூபாயினாலேயோ அல்லது சிற்றரசர்கள்லாம் கட்டின கப்பத்தினால வந்த ரூபாயினாலேயோ யாகம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அது வரி வசூல் பண்ற மாதிரி தான், சிற்றரசர்கள்டேந்து கப்பம் வாங்கிறதுன்றது அந்த மாதிரி தான் இது. இப்போ இங்க என்ன ஆகுது, டாக்ஸ்ன்னு போடுறான், யார் யாரோ சம்பாதிக்கிறவன், பேர் சொல்லாதவன்லாம் நிறைய சம்பாதிச்சு போயிடுறான். யார் ரெகுலரா பிராமணிகமா இருக்கானோ அவனுக்கு டாக்ஸ்ன்னு மொத்தமா பிடிச்சுன்னு போயிடுறான் கவர்மெண்ட். இதை கொண்டு தர்ம காரியம் எதுவுமே பண்ணக்கூடாதான். அப்ப இதை கொண்டு அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடாது. அப்ப வேற எதை கொண்டு அஸ்வமேத யாகம் பண்றது, ட்ரெஷரியில வேற பணம் கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு முடிக்கிறான். அப்போ பக்கத்துல இருந்த பிராத்தாக்கெல்லாம் ததபி பிரேதமா லட்சிய பிராத்தரோச்சித சோதிதாக, அங்க கண்ணனும் பக்கத்துல இருந்துட்டு இருக்கிறான். அப்ப அது தர்மபுத்திரருடைய ஒரு பிராமணிகமான ஒரு நிலை இது. ஆகையால நீங்க ஒண்ணு பண்ணுங்கோ, வடக்கு திசையில ஒருத்தர் யாகம் பண்ணிட்டு நிறைய அந்த பாத்திரங்கள் தங்கம் இது எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டா, அத போய் அங்கேருந்து கொண்டு வந்து அதை வச்சுட்டு இவர் அஸ்வமேத யாகம் பண்ணட்டும் என்று சொல்றார். இது அஸ்வமேத யாகத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டா, தரதி தரதி பிரம்ம ஹத்யாம் யோ அஸ்வமேதேன யஜதே. தர்மபுத்திரருக்கு ஏன் அஸ்வமேத யாகம் பண்ணோம்னா அந்த எண்ணம் வந்ததுக்கே காரணம் என்ன இருந்தாலும் மனசுல ஒரு நெருடல் இருந்துட்டு இருக்கான். ஞாதிவதம் பண்ணிட்டோம், இவெல்லாம் யாரு, நூற்றுக்கணக்கான 100 பேருக்கு மேல இருக்கிறவா மொத்த பேரும் கௌரவாள் மொத்த பேரும் தன்னுடைய ஞாதி. அந்த ஞாதி வதத்தினால தனக்கு மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படுறது. ஏதோ ராஜா பண்ண வேண்டிய கர்மாவை தான் பண்ணிருக்க, அதனால ஒன்றும் தப்பில்லைன்றதெல்லாம் ஒரு சமாதானம் இருந்தாலும் அது தப்பு மாதிரியே இவர் மனசுல படுறதான். அதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணி போனோம்னா பிரம்மஹத்யாஸ்வமேதாபியாம் நாபரம் புண்ணிய பாப யோகம்ன்றது. பாபத்துல கொடியதான பாபம் பிரம்மஹத்தி, புண்ணியத்துல மிக உயர்ந்ததான புண்ணியம் எதுனாக்கா அஸ்வமேத யாகம். இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணா பெரிய புண்ணியம் வரும், எல்லா பாப்பங்களும் சமஸ்த பாப்பம் நிறுத்தி. அரதி பிரம்மஹத்யாம் யோஸ்வமேதேன யஜதேன, எவன் ஒருவன் அஸ்வமேதம் பண்றானோ பிரம்மஹத்தியிலேருந்து கூட தரத்தி தாண்டுகிறான், பிரம்மஹத்தி பாப்பத்துல இருந்து கூட விடுபடுறான்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ அவ்வளவு பெரிய காரியம் அந்த அந்த யாகத்தை இவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை பண்றாரு. அதுக்கு தர்ம மார்க்கத்துல சம்பாதிச்ச பணத்தை தான் பண்ணணும். நானும் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் சுவாமி விஷயத்துல சொல்லச்சே, சுவாமி ஐயா சுவாமி எழுந்துள்ள இருக்கச்சே, அவருக்குன்னு பெரிய பணம் எல்லாம் கிடையாது, 5000 10,000 இருந்திருக்கும், மொத்தமே இருந்திருக்கும், அவ்வளவுதான் இருந்திருக்கும் அவர் காலத்துல. அந்த காலத்துல அதை சுந்தரம் பைனான்ஸ்ல போடுவேன், அதுல போட்டா 15% 16% எல்லாம் வட்டி வரும். அது 3 வருஷம் போட்டாக்கா 15% வட்டி வரும், 1 வருஷம் போட்டா 12% வரும். அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணச்சே பார்த்தோம்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ண, அதை பண்ண உடனே சாமி சாச்சார் என்னடா போட்டிருக்கேன், 3 வருஷத்துக்கு போட்டிருக்கேன், 15% வட்டி வரும்னு சொன்னேன். 15% வட்டின்னாக்கா எவ்வளோ ரூபா அது அப்படின்னு ஏதோ கணக்கு பண்ணி சொன்னேன். நான் சொன்னால் அது 1.25 வட்டி ஆறுது அப்படின்னா, 1.25 வட்டியெல்லாம் பிராமணன் வட்டிக்கு விட்டு ஜீவிக்க கூடாது, அவனுடைய ஜீவனம் அப்படி பண்ணக்கூடாது, அதுவே தப்பு. அதுலயும் வேற கடைசி பட்சமாக என்ன பண்ணலாம்னா ஒரு வட்டி, அந்த 12%க்கு மேல வட்டி வாங்கக்கூடிய, இப்ப யாருமே 12% கொடுக்கறது இல்லை, அது வேற விஷயம். அந்த 12% மேல வட்டி வாங்கக்கூடாது. அதையெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இல்ல, இன்னும் குறைவாவே 8% 9% எதனா வட்டி இருக்கா பாரு, அதுல போடு போறோம், இதுல வாண்டான்னு சாமி சாய்ப்ப. அந்த மாதிரி எல்லாம் ஒரு தர்ம மார்க்கத்துல வரக்கூடிய பணத்தை கொண்டுதான் தர்மத்தை நாம செய்யணும். அதான் தெரியப்படுத்துறார் இங்க மகரிஷி தர்மபுத்திரருடைய வார்த்தையினால. இப்படி யாகத்தை பண்ணி அந்த யாகம் ரொம்ப விசேஷமா நடந்தது. அதுல இவெல்லாம் எல்லாரும் சத்காரம் பண்ணப்பட்டார்கள். आहूतो भगवान् राज्ञा याजयित्वा द्विजेन्द्रपम् उवास कतिचिन् मासान् सुसुद प्रीतिकाम्यया. அப்போ சில மாசங்கள்ல அவெல்லாம் பிராமணெல்லாம் கூட்டு வந்தாள்னாக்கா கூடவே எத்தனையோ நாள் இருக்கும்படியாக பண்ணா அவள் எல்லாம் இருக்கும்படியாக பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்த பிற்பாடு எல்லாரும் அவ இடத்துக்கு போய் சேர்ந்தா என்று சொல்ற. அப்போ கண்ணனும் கிளம்புறான். தர்மபுத்திரர் யாகம் பண்ணாருனாக்கா கண்ணன் இல்லாதையா கண்ணன் இருக்க கண்ணன் கிளம்பச்சு. எல்லாருண்டையும் சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன். முக்கியமா திரௌபதிண்டையும் சொல்லிட்டு போறேறான். அப்போ கூடவே அர்ஜுனனும் கண்ணனோட கிளம்பி போறான். அதுதான் விசேஷம். போன முறை போகச்சே கண்ணன் மாத்திரம் கிளம்பி போற, அர்ஜுனன்லாம் இங்க இருந்துருக்கா. இந்த முறை யாகம் பண்ணின பிற்பாடு கண்ணன் கிளம்பச்சே, அர்ஜுனனும் சேர்ந்து கிளம்பி போறா. அதுக்கப்புறமா என்ன நடக்கிறதுன்றத அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். இன்றைய உபன்யாசத்துல முக்கியமா நாம அறிஞ்சின்றது என்னன்னாக்க, நாம பண்ற தர்ம காரியத்தை தர்ம மார்க்கத்துல சம்பாதிச்ச பணத்தை கொண்டுதான் நாம பண்ணணும் என்பது தெரியுது. எம்பெருமான் இடத்துல எப்பவுமே பக்தியோட இருந்தோம்னாக்க நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் கூட அது எல்லாமே பனி போல, சூரியனை கண்ட பனி போல விலகிடும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். இது ரெண்டும் தான் இந்த அத்தியாயத்துல மகரிஷி நமக்கு போதிக்கிறார். அந்த கண்ணன் பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.